கோவை அருகே வீட்டில் இருப்பவர்களுக்கு கொரோனா என கூறி அசிங்கப்படுத்தியதற்கு நன்றி என கோவை மாநகராட்சியை கிண்டல் செய்து ஒருவர் பேனர் வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது கோவை ஹாப்ஸ் காலேஜ் அடுத்த ராமானுஜம் நகர் பகுதியில் வசித்து வரும் குடும்பத்தினர் நான்கு பேருக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாநகராட்சி சார்பில் வைரஸ் சோதனை நடத்தப்பட்டது தொடர்ந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி நால்வருக்கும் வைரஸ் தொற்று உறுதியானதாக கூறி வீட்டின் முன்பாக தடுப்புகள் அமைத்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி என மாநகராட்சி சார்பில் எச்சரிக்கை பேனர் வைத்து விட்டு சென்றுள்ளனர் இதனையடுத்து குடும்ப உறுப்பினர்கள் செப்டம்பர் நான்காம் தேதி தனியார் மருத்துவமனையில் மேற்கொண்ட வைரஸ் சோதனையில் நான்கு பேருக்கும் நெகட்டிவ் என ரிசல்ட் வந்துள்ளது கொரோனா தொற்று இல்லாத தங்களுக்கு நோய் தொற்று உள்ளதாக அசிங்கப்படுத்தியதாக கூறி கோவை மாநகராட்சிக்கு நன்றி தெரிவித்து பெரிய பேனர் ஒன்றை அவர்கள் தங்களது வீட்டின் வாசலிலேயே வைத்துள்ளனர் அந்த பேனரில் அவர்களுக்கு நெகட்டிவ் முடிவு ஆவணங்களையும் அச்சிட்டுள்ளனர் இந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது